Hi, hello, வணக்கம் பிள்ளைகள் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். நான் திருமதி யுகேஸ்வரி அக்கினேஸ்வரன், ஸ்ரீ சுப்பிரமணிய வித்யாசாலை ஆசிரியர். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? படிக்கிறது ரெடியா? ஓகே பிள்ளைகள், நாங்கள் இன்றைக்கு சுற்றாடலால் சார் செயற்பாடுகள்ல இருந்து புத்தாண்டு பண்டிகை காலம், இது நீங்க எல்லாரும் கொண்டாடின ஒரு பண்டிகை தான், என்ன பிள்ளைய? ஓ, மிக அண்மையில நடந்த ஒரு பண்டிகை தான் இந்த சித்திரை புத்தாண்டு. அந்த புத்தாண்டு பண்டிகை காலத்துல எங்கட வீட்டிலையும் நாங்கள் வாழ்ந்த சூழ்நிலையிலையும் காணப்படுகின்ற மாற்றங்களை நீங்க இப்ப பார்க்க போறீங்க, சரியா? நாங்கள் ஆண்டுதோறும் பல பண்டிகைகளை வீட்டில் கொண்டாடுற நாங்கள். தைப்பொங்கல், தீபாவளி, கிறிஸ்மஸ், ரம்லான், ஹஜ் பெருநாள், பொசன் பண்டிகை என்று ஒவ்வொரு இனத்தவர்களும் வெவ்வேறு வகையான பண்டிகைகளை கொண்டாடுவார்கள். இதுல இந்த புத்தாண்டு, சித்திரை புத்தாண்டு அண்மையில நாங்கள் கொண்டாடின ஒரு பண்டிகை. இது எல்லா பண்டிகைகளிடம் விட விசேஷமான ஒரு பண்டிகை, சரியா? இந்த பண்டிகையின் சிறப்புகள் பற்றி நாங்கள் இப்ப முதல்ல பார்ப்போம். புத்தாண்டின் சிறப்பு, பண்டிகை காலம் தொடக்கம் இட்டவரையும் எமது மூதாதையர்கள் இந்த புத்தாண்டை சித்திரை மாதத்திலே கொண்டாடுவார்கள். இது சித்திரை மாதத்திலே ஏன் கொண்டாடுகின்றதற்கு நிறைய கதைகள் இருக்கு, அதை நீங்கள் அடுத்த வகுப்புகளில் படித்துக் கொள்ளுவீர்கள். சித்திரை மாதத்துல நாங்கள் இதை கொண்டாடுவதால் தான் இதை சித்திர புத்தாண்டு என்று அழைப்போம். அதை விட எங்களை நாட்டில தமிழர், சிங்களவர் ஆகிய இரு இனத்தவர்களும் இணைந்து கொண்டாடுற ஒரு பண்டிகை தான் இந்த சித்திரை புத்தாண்டு. அதனால இது தமிழ் சிங்கள புத்தாண்டு என்றும் அழைப்போம், சரியா? அடுத்தது, இது ஒரு தேசிய பண்டிகையாக கருதப்படுகிறது. இதற்கு என்ன காரணம் என்றால், இந்த பண்டிகையை எங்கட நாட்டை பொறுத்தவரையில அதிகமான மக்கள், தமிழர் சிங்களவர் இரண்டு இனங்களும் அதிகமாக இருப்பதால, இந்த இரண்டு இனங்களும் சேர்ந்து கொண்டாடுறதால பெரும்பாலான மக்கள் இந்த பண்டிகையை கொண்டாடுவோம். அன்றைய தினம் விடுமுறை விடப்படும், அரச விடுமுறை தினமாக கருதப்பட்டு அனைத்து மக்களும் இந்த பண்டிகையை கொண்டாடுறதால இது ஒரு தேசிய பண்டிகையாக கருதப்படுகிறது. இந்த பண்டிகைக்குள்ளேயே நாங்கள் பாடசாலையினை கொண்டாடுறாங்க. உங்களுக்கு இந்த வருஷம் அந்த சந்தர்ப்பம் கிடைக்கல, மீளவும் எங்களோட பாடசாலை ஆரம்பிக்கும் போது நாங்கள் இந்த பண்டிகையை கொண்டாடுவோம். அப்ப எங்களோட ஞாபகங்களை மீட்டிக் கொள்ளலாம். இது தேசிய பண்டிகை என்று சொல்லப்படுவதால பாடசாலையில நாங்கள் இந்த பண்டிகையை கொண்டாடும் போது தேசிய கொடி கட்டாயம் ஏற்றப்படும். ஏனைய தேசிய பண்டிகைகள் போன்றே இந்த பண்டிகையில் தேசிய கொடி ஏற்றி கொண்டாடுவோம். இதை விட முக்கியமானது இந்த பண்டிகையின் ஒரு நோக்கம் நல்லுறவை பேணுதல். என்னன்னா, அன்றைய தினம் நாங்கள் எல்லாருமே வீட்டில இருப்போம். எங்கட வீட்டுக்காரர் மட்டுமில்லை, ஆயிரவர்கள் எல்லோரும் வீட்டிலே இருப்பார்கள். எல்லாரும் சேர்ந்து இந்த பண்டிகையை கொண்டாடுவோம். அன்றைய தினம் எங்கட வீட்டிலேருந்து மத்திய அயல் வீட்டுக்கு நாங்கள் போவோம். நண்பர்கள், உறவினர்கள் வீடுகளுக்கு எல்லாம் நாங்கள் செல்வோம்.
इन उपाय पंगुनी सकल वीटे अधिक मणाल मण वीट मोल अलग पात्र मटमे उल मर
ஓசை குயில் கூவுகின்ற ஓசை எங்களோட கூட கேட்கும் சரியா? அதை விட உங்களுக்கு விருப்பமானது பாருங்க பிள்ளையாளு, பட்டாசு. புத்தாண்டாலே அம்மா அப்பா அரியனை பிடிப்பீங்கள என்ன, பட்டாசு வாங்கிட்டாங்க, வான வேடிக்கை செய்ய போறோம் வாங்கிட்டாங்க. அவர்கள் நிறைய உங்களோட வீட்டில வாங்கி வச்சிருப்பார்கள். புத்தாண்டுக்கு முதலே தொடங்கிடுவீங்க, ஒரே வெடிச்சதெல்லாம் கேட்கும். வான வேடிக்கைகள் இடவிலெல்லாம் வானத்தில் அழகான வான வேடிக்கைகள் எல்லாம் இடம்பெறும் சரியா? இந்த சூழலில் இந்த மாற்றங்கள் எங்களுக்கு புத்தாண்டை நினைவுபடுத்தும். எல்லாருடைய மரங்களையும் மகிழ்ச்சி பொங்கும். புத்தாண்டை வரவேற்பதற்கு நாங்களெல்லாம் தயாராக இருப்போம் சரியா பிள்ளைகள்? சரி, புத்தாண்டுக்கு நாங்கள் ரெடி. அடுத்த கட்டம் என்ன நடக்க போகுது? இதை பாருங்க, பிரபானொலி எங்கட சூழல்ல இப்ப புத்தாண்டுல பட்டா சொல்லி இருக்கிற மாதிரி சிங்க மக்கள் வாழ்ற சூழல்ல இந்த ரபான் இசை அவர்கள் ஆரவாரம் செய்வார். ரபான் ஒலி எழுப்பி தங்களுடைய புத்தாண்டு மகிழ்ச்சியையும் புத்தாண்டை வரவேற்கிறதுக்கும் ஆயத்தமாவார்கள் சிங்கள மக்கள் சரியா? சரி, இப்ப நாங்க நேரம் புத்தாண்டு கொண்டாடுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். சரி, புத்தாண்டு தினம் வந்துட்டு இல்லையல், முதலாவது நாங்கள் மருத்து நீர் வைத்து அதிகாலையில நீராடுறோம். அது நீங்க எல்லாம் இப்ப அண்மையில செய்தபடியா ஞாபகம் இருக்கும். கோயில போய் மருத்து நீர் வாங்கி வந்து தமிழர்கள் செய்கிறது. மருத்து நீர் வைத்து நீராடுவார்கள். அதிகாலையில நீராடினதும் எழுந்து முற்றத்திலே அழகான கோலம்பு போடுவார்கள். பாருங்க பிள்ளைகள், மாவால கோலம் போடுறது அழகான மாவால அரிசி மாவால கலர் நிற சாயங்களை கலந்து அழகான கோலம் போடுவோம். சரி, கோலம் போட்டப்ப என்ன நடக்கும்? புத்தாண்டுக்கு அடுத்த கட்டம் கோலத்துக்கு பிறகு மொத்தத்துல அந்த கோலத்துக்குள்ள அழகான நிறகுடம் வைப்போம். புத்தாடைகள் அணிந்து அழகாக மொத்தத்திலே நிறைகுடம் வைப்போம். ஞாபகம் வருதான்? நீங்க இப்ப கொண்டாண்ட மண்டி வீட்டில எல்லாம் செய்திருப்பீங்க. விடிய அதிகாலையிலிருந்து நல்ல புத்தாடை அணிந்து கொண்டிருந்து அம்மா செய் அப்பா செய்வினம் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருந்திருப்பீங்க. நிறைகுடம் வைத்தார். அடுத்து என்ன நடக்கும்? பொங்கல். பாருங்க, அழகான கோலம் போட்ட ஒரு புதுப்பானையில அம்மா பொங்கல் செய்கிறார் சரியா? பொங்கல் செய்தார். பொங்கல் செய்து முடிஞ்ச உடனே நாங்கள் முக்கியமாக இந்த புத்தாண்டு செய்கிற ஒரு விசேட காரியம் கை விசேடம் வருது. அதுக்குரிய நாள் இருக்கு, விசேட நாள்னு சொல்லி புத்தாண்டு தினத்திலே இருக்கும். அது பெரியவர்கள் அந்த நாளை பார்த்து பெற்றுக் கொள்வார்கள். அன்று எங்களோட வீட்டில இருக்கிற பெரியவர்கள் கையால, அப்பாவோ அம்மாவோ அல்லது உங்களுக்கு விருப்பமான கையால இந்த சுவாமி அறையில வச்சு கை விசேடம் வழங்கப்படும். அது வாங்க வேணும் இல்லையா சரியா? கை விசேடம் பெற்றதன் பிற்பாடு என்ன செய்வோம்? எங்களோட வீட்டில இருக்கிற பெரியவர்கள் அம்மா அப்பா தாத்தா பாட்டி பெரியவர்களிடம் ஆசீர்வாதம், அந்த நல்ல நாளிலே அவர்களுடைய ஆசியை நாங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும் சரியா? ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்வோம் சரியா? சரியா, ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்வோம் சரியோ? இப்ப அடுத்த கட்டம் நாங்கள் என்ன செய்ய போறோம்? பொங்கல் முடியாச்சு, பொங்கலம் செய்யக்கூடிய நற்காரியங்கள் எல்லாம் செய்து முடிஞ்சது. இப்ப எங்களோட வீட்டில இருக்கிற பொங்கல் உணவுகள் பலகாரங்கள் அம்மாவுகளுக்கே செய்துட்டா என்ன? பொங்கல் என்ற சைவ உணவுகள் சாப்பிடுவோம். அந்த உணவுகளை எல்லாம் எங்களோட குடும்பத்தாருடன் சேர்ந்து நாங்கள் உண்ணுவோம் சரியா? குடும்பத்தாருடன் சேர்ந்து நாங்கள் உண்போம். சரி, நாங்கள் உணவு உண்டா மட்டும் போதுமா இல்லையா? எங்கட வீட்டுல அயலில சரியா? அயலில எல்லாம் ஏழைகள் வறியவர்கள் இருப்பார்கள் சரியா? அவர்களுக்கும் நாங்கள் எங்கட வீட்டுல தயாரித்த இனிய உணவுகளை பரிமாறி கொள்ள வேண்டும் சரியா பிள்ளைகள்? விளங்குதா பிள்ளைகள்? இப்ப நாங்கள் பார்த்தது தமிழருடைய சித்திரை புத்தாண்டு
கொண்டாட்டமும் அதுல நடக்கிற பாரம்பரிய நிகழ்வுகளையும் பார்த்துட்டோம். தெரியோ தெரியா பிள்ளைகள், இடைவெளிகளுக்கு உணவளித்து அவர்களை நாங்கள் இடைவெளிகளையும் பேணி இந்த நல்ல நாளிலே அவர்களுடைய மனங்களிலேயும் நாங்கள் இன்பங்களை வரவழைக்க வேண்டும். சரியா? இதிலிருந்து நீங்கள் ஒரு புது அனுபவத்தை பெற்றிருப்பீர்கள். நீங்கள் சாதாரணமாக வீட்டில் கொண்டாடுற புத்தாண்டு பண்டிகையின் போது பக்கத்து வீடுகளுக்கு போயிருப்பீங்கள், என்ன போயிருக்கீங்க, என்ன செய்வீங்க? நாங்கள் பக்கத்து வீட்டில் போயிட்டு அவர்கள் என்ன செய்வார்கள்? உங்களை அன்போடு வரவேற்று அவர்களை வீட்டில் இருக்கிற இனிய உணவுகளை உங்களுக்கு வழங்குவார்கள். அவர்களும் உணவோட வீட்டுக்கு வருவார். சரி, அதில் தான் அந்த நான்கு உறவு பீடப்படுது. சரியா பிள்ளைகள்? ஓகே, தர்மம் செய்தாச்சு. நீங்கள் நல்ல பிள்ளைகளா இந்த புத்தாண்டு காலத்தில் வீடுகளுக்கு உதவுங்கோ, அயலவர்களோட நண்பர்களோட ஒற்றுமையா இருங்கோ. அடுத்த கிளாஸ்ல நாங்கள் சிங்கள மக்களுடைய பண்டிகையின் சிறப்புகளையும் அவர்களுடைய கலாச்சார நிகழ்வுகளையும் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ, பாய் பாய். கொண்டாடு மக்கள்